அண்ணே ஒன்றந்து பிஸ்கட் எடுத்துக்கறேன் ஏழு கழுத வயசாகுது நாய்ட்ட போய் பிஸ்கட் புடிக்கிட்டுருக்கீங்க வாங்க டப்புல சொல்லி பாரு ஊசியை போடுவோம் ஏப்பா ஏப்பா அந்த நாய்க்கெல்லாம் அதெல்லாம் கரெக்டா ஊசி போட்டு தான் ஓனர்லாம் வச்சிருக்கா அதெல்லாம் ஒன்றும் செய்யாது நீ வேற அண்ணே அவன் சொல்றத கேளுங்க ஒழுங்கா ஹாஸ்பிடல் போய் ஊசி போட்டுங்க ஏப்பா இத்துருண்டு கீரல் போட்டதுக்கா பெருசா என்ன ஆயிட போகுது போங்க முத பெருசா ஒன்றும் ஆகாது முதல்ல நாய் கடிச்ச இடத்துல வலி இருக்கும் அதுக்கப்புறம் காய்ச்சல் வாந்தி வரும் அதுக்கப்புறமா வந்து இந்த தண்ணி சாப்பாடு இதெல்லாம் குடிக்கவே முடியாது தண்ணியை பார்த்தாலே தொண்டெல்லாம் இறுகி போய் அப்படியே மூச்சுலாம் விட முடியாத மாதிரி ஆயிரும் வெளிச்ச பார்த்தாலே பயப்படுவீங்க அதுக்கப்புறம் யாருன்னா போனால் அவங்கள துரத்தணும்னு தோணும் ஒரே பதட்டமா இருப்பீங்க வலி போகிறோம் கிடைச்சா உயிர் போயிடும் வாய முடியாது முதல்ல வீட்டு நாய் ஒரு சின்ன கீரல் போட்டிருக்கு அதுக்கு என்ன இவ்வளவா நடக்கும் அண்ணா இப்ப வீட்டு நாய் நம்மள கடிச்சிடுச்சு லைட்டா கீறிடுச்சு இப்ப கடிச்சு விட்டுச்சு அதோட பல் தடை இருக்கு ஆனா ரத்தம் வரல இப்ப இந்த மாதிரி எல்லாம் இருந்தா நம்ம ஊசி போடணுமா போடக்கூடாதா இத பத்தி எல்லாம் சொல்றேன் கவனமா கேட்டு தெரிஞ்சுங்க நல்லா எடுத்து சொல்லு நாய்கிட்ட இந்த பிஸ்கட் புடி தின்னுட்டு இருக்காரு வசிக்கல அண்ணா இந்த நாய் கடிகளே மூணு கேட்டகரியா பிரிக்கிறாங்க இப்ப முதல் கேட்டகரி எடுத்துட்டுனா இப்ப நம்ம நாய் கூட சும்மா விளையாடிட்டு இருப்போம் விளையாடும் போது அது என்ன பண்ணா நம்ம நம்மள சும்மா அப்படி நக்கி நக்கி விளையாடும் இப்ப அந்த மாதிரி எல்லாம் பண்ணா நம்ம ஊசி போட வேண்டிய அவசியம் இல்ல இப்ப இதுவே வந்து நமக்கு அடிபட்டிருக்கு அந்த காயத்து மேல நாய் நக்கிச்சுன்னா வந்து பார்த்தா நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் இப்ப கேட்டகரி டூ இருக்கு இதுல என்னன்னா வந்து நம்ம கூட நாய் விளையாடிட்டு இருக்கோம் அதோட பல்லு பட்டுரும் அந்த தடெல்லாம் பதிஞ்சிடும் ஆனா ரத்தம் வராது அப்ப ஊசி போட வேணாம்ல இப்படிதான் நிறைய பேர் தப்பா நினைச்சிருக்கீங்க அந்த மாதிரி நாயோட பல் தடம் பட்டாலும் கண்டிப்பா ரேபிஸ் வேக்சின்றது போட்டே ஆகணும் இப்ப மூணாவது கேட்டகரி எடுத்துட்டுனா வந்து இப்ப நாய் வந்து கடிச்சிரும் அந்த இடத்துல லைட்டா ரத்தம் வரும் அப்படி லைட்டா ரத்தம் வந்தாலும் கண்டிப்பா வேக்சின் போட்டுணும் அதிகமா கடிச்சு அப்படியே சதெல்லாம் பிஞ்சிருந்தாதான் வேக்சின் போடணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது லைட்டா பட்டு ரத்தம் வந்தாலும் கண்டிப்பா வேக்சின் போட்டே ஆகணும் அப்படி சொல்றா கேட்டுக்கிட்டீங்களா ஒழுங்கா வாங்க தொப்பல சுத்தி பண்ண ஊசி போட்டே ஆகணும் நீ சொல்ற மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஊசி போடணுன்றதுல கரெக்ட் தான் பண்ணியா ஆனா வந்து தொப்பல சுத்தி 16 ஊசி போடுறான்னு சொன்ன பத்தியா அதெல்லாம் எதுவுமே கிடையாது பாத்தியா படிச்ச புள்ள நிரூபிச்சிட்டான் நீ என்ன இருக்கிய என்னடா சொல்ற தொப்புல சுத்தி பண்ண ஊசி போடானாமா ஆமாண்டா இத பத்தி எல்லாம் டாக்டர் கிட்ட கேக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு சில டாக்டர் வந்து இதுக்கு முன்னாடி அந்த காலத்துல அப்படி எல்லாம் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க இன்னும் ஒரு சில டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா வந்து சும்மா மக்களை பயமுறுத்துறதுக்காக ஒரு விழிப்புணர்வா இருக்கணுன்றதுக்காக அந்த மாதிரி எல்லாம் சொன்னோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா இந்த மாதிரி எல்லாம் இப்போ இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இப்பெல்லாம் நாய் கடிச்சதுன்னா ஒரே ஒரு ஊசி தான் போறாங்க இது அஞ்சு தவணையா போறாங்க இப்போ நாய் கடிச்ச முதல் நாள் மூணாவது நாள் அப்புறம் ஏழாவது நாள் பதினாலாவது நாள் 28வது நாள் இப்படி அஞ்சு தவணையா போறாங்க இப்போ நாய் கடிச்சு பயங்கரமா இருந்ததுன்னா 90வது நாள் 6வது தவணை ஊசியும் போறாங்க இப்போ உண்ணாத சுருக்கி 4 தவணையாவும் மாத்திட்டாங்க நாய் கடிச்சு சதைக்குதெல்லாம் ஒரு சில பேருக்கு பயங்கரமா வந்துடும் அந்த இடத்துல வந்து ரேபிஸ் இம்யூனோக்ளோபின் அப்படின்ற இன்ஜெக்ஷன் போடுவாங்க இது எதுக்காக போறாங்கன்னா இந்த ரேபிஸ் வைரஸ் வந்து அப்படியே உடம்புல பரவாம அந்த இடத்துல இந்த இன்ஜெக்ஷன் வந்து பார்த்தா அழிச்சிடும் அதுக்காக தான் இந்த இன்ஜெக்ஷன் போடுவாங்க இதை நாய் கடிச்சு 24 மணி நேரத்துக்குள்ள போட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி டாக்டர்லாம் சொல்றாங்க கடிலாம் பயங்கரமா இருந்ததுன்னா அந்த மாதிரி நேரத்தில் இதை போடுவாங்க இதெல்லாம் கரெக்டாக கேட்டு போட்டுங்க அப்ப நமக்கு அந்த அளவுக்குலாம் பெருசா கடி கிடையாது அதெல்லாம் செய்ய தேவையில்லை நீங்க அந்த ஊசி போட தேவையில்லை ஆனா ஏதோ 4 தவணையா போடணும்னு சொன்னால அதை போட்டே ஆகணும் சரி அதுல ஒரு ரெண்டு ஊசியை போடுவாங்க சின்ன பிள்ளைல ஊசினா பயப்பா நீ வேற புரிஞ்சுக்காம இந்த இடத்துல தானே நிறைய பேர் தப்பு பண்றாங்க நாய் கடிச்சிடும் பொறுப்பா போய் ஹாஸ்பிட்டல் ஊசி எல்லாம் போட்டுப்பாங்க 4 தவணையை ஒழுங்கா போட மாட்டாங்க ஆனா 2 தவணை போடுவாங்க காயம் தான் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம ஏன் போடணும் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க ஆனா இதுல ஒரு விஷயம் எல்லாருமே கவனமா தெரிஞ்சுக்கணும் நம்ம இன்ஜெக்ஷன் போறது காயம் ஆறதுக்காக இல்ல ரேபிஸ் வைரஸ் நமக்கு தாக்காம இருக்க இப்படி தாக்காம இருக்குன்னா கண்டிப்பா அந்த 4 தவணை ஊசின்றதை நம்ம போட்டே ஆகணும் சரிண்ணா ஏதோ கீறிடுச்சுன்னு சொன்னீங்களே நெகம்பட்டு கீரல் விழுந்ததா இல்ல பல்லுப்பட்டு கீரல் விழுந்ததா அது ஒண்ணும் பெருசா இல்லப்பா லேசா பல்லு பட்டுச்சு ரத்தம் வந்துச்சு அவ்வளவுதான் லேசாவா எலும்புலாம் தெரியுது அது எலும்புலப்பா நரம்பு இந்த டெய்லி ஜிம்முக்கு போறோம்ல அதனால குக்கூர் பண்றது வேற ஒண்ணு கிடையாது அண்ணா நாயோட நகம் கீறி இப்போ ரத்தம் வந்ததுன்னா இதுக்கு டிடி இன்ஜெக்ஷன் அந்த மாதிரி எதனா போட்டால் போதும் ஆனால் நாயோட பல்லுப்பட்டு ரத்தம் வந்ததுன்னா கண்டிப்பாக ரேபிஸ் வேக்சின் போட்டே ஆகணும் ஏன்னா வந்து இப்போ இந்த ரேபிஸ் வைரஸ்ன்றது நாயோட எச்சை சலைவா மூலியமாக தான் வந்து பார்த்தோம்னா மனிதர்களுக்கு பரவுது இப்போ இது நாய்கள் மூலியமாக மட்டும்தான் பரவுதான்னு கேட்டால் அப்படின்னு இல்லை இப்போ பூனை நம்ம வீட்டில் வளர்க்குற பூனை குதிரை நரி இது மூலியமாலாம் கூட பரவுது ஆனால் அதிகப்படியாக நாய்கள் மூலியமாக தான் மனிதர்களுக்கு பரவுதுன்னு சொல்கிறாங்க இந்த பையன் சொல்றது எல்லாமே சரிதாப்பா ஆனா அந்த வீட்டு நாய்க்கு தான் அதுக்கெல்லாம் ஊசி போட்டு வச்சிருக்கோம் எல்லாம் செய்யறோம் அதுக்கு சொறி எல்லாம் எதுவும் பிடிக்கல நல்லாத்தே இருக்கு பாக்குற புசு புசுன்னு இது பண்ணாலுமா நமக்கு இவ்வளவு ஆகும் உங்களை மாதிரி தானே நிறைய பேர் தப்பாவே புரிஞ்சுட்டு இருக்காங்க இப்ப தெருநாய் கடிச்சாதான் ஊசி போடணும் வீட்டு நாய் தானே நம்ம ஊசி போட்டுலாம் வளர்ப்பாங்க அதெல்லாம் கிடைச்சா ஏன் ஊசி போடணும் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிருக்காங்க டாக்டர்ல என்ன சொல்றாங்கன்னா வீட்டு நாயாவே இருந்தாலும் அதுக்கு ஊசி போட்டே வளர்த்துருந்தாலும் அது கடிச்சதுன்னா கண்டிப்பா ரேபிஸ் வேக்சின்ன்றது போட்டே ஆகணும்னு சொல்றாங்க ஏன்னா இந்த வைரஸ் வந்து நம்ம மூளையை தாக்குச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளை காப்பாற்றவே முடியாதான் உயிர் போறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கான் அது மட்டும் இல்லாமல் இந்த நோய்க்கு ட்ரீட்மெண்ட்ன்ற ஒன்று கிடையவே கிடையாதுன்னு டாக்டர் சொல்கிறாங்க WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா வருஷத்துக்கு மட்டும் கிட்டத்தட்ட 59,000 பேர் இந்த ரேபிஸால் உயிர் இறக்குறேன்னு சொல்கிறாங்க அதிகமாக பாவம் குழந்தைங்க தான் மாட்டிக்கிறாங்க இப்போ நம்ம வீட்லேயே கூட குழந்தைங்களாம் எல்லாருமே வளர்ப்பாங்க ரோட்டில் விளையாட விட்டுருவாங்க அந்த மாதிரி சமயத்தில் குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கும்போது நாய் சும்மா பல்லு பட்டுரும் தெரியாமல் விளையாடி இருக்கும்போது கீறி கீறி விட்டுரும் குழந்தைங்களாம் வந்து வீட்டில் சொல்கிறதுக்கு பயந்துக்கிட்டு அம்மா சொன்னால் என்ன திட்டுவாங்க சொல்ல தெரியாமல் விட்டுருவாங்க இந்த மாதிரி தான் நிறைய தப்புகள்லாம் நடக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு தெருகளில் இந்த மாதிரி அதிகமாக நாயெல்லாம் இருந்ததுன்னா குழந்தைங்களாம் வீட்லேயே பத்திரமா வச்சு பார்த்துங்க வெளியிலலாம் அனுப்பாதீங்க அதுதான் குழந்தைங்களுக்குலாம் நல்லது ஆத்தாடி நல்லபடியாக சொல்லி முடிச்சப்பா நானும் ஒரு குழந்தை தான் எனக்கும் இதெல்லாம் நல்லது தான் ஆக மொத்தம் இப்போ என்னன்னாப்பா தம்பி நாயுடைய நகம் கீறினா சிக்கல் இல்லை
அதே இது பல்லு பட்டு கீறிடுச்சுனாலோ ரத்தம் வந்துருச்சுனாலோ இல்ல பல்லு தடம் மட்டும்தான் பதிஞ்சிருக்கு ரத்தம் வரல அப்படினாலோ கண்டிப்பா நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகணும் பார்க்கணும் எத்தனை தவணை என்ன மாதிரி சொல்றாங்கன்றதை கேட்டுக்கறோம் இல்லாட்டி அந்த ரேபிஸ் வந்துரும் ஏன்னா அவங்களாம் அந்த வேக்சினை போட்டு நம்மளை காப்பாத்துவாங்க அதானே சொல்ல வர்ற அதுதானே அது மட்டும் இல்லாம நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஃப்ரீயாவே இந்த ஊசி எல்லாம் போடுறாங்க நாய் கடிச்ச உடனே நம்ம டப்புன்னு அந்த இடத்துல சோப்பு போட்டு நல்லா கழுவிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அழகா ஊசியை போட்டுக்கலாம் ஃப்ரீயாவே போடுறாங்க சரி வாங்க போலாம் போவோம் ஆனா இந்த 1-3 ராவு காலம் அது முடிச்சுட்டு 3 மணிக்கு மேல சாப்பிட்டு சாவாசமா போமா நீங்க இப்படியே பேசிட்டு இருந்தா உங்களுக்கு எம கண்டதா வரும் இவர் இப்பெல்லாம் சொன்னா கேட்க மாட்டாரு நீ கைய புடி நான் காலை பிடிக்கிறேன் மோசம் பண்ணியும் பார்த்தா பல்லவும் மேல் வெப்பாண்டா.